ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் டோப் டைரிஸ். நான் நிஷாந்த். நாம் இப்போ இருக்கிறது டெல்லி. டெல்லிக்கு வந்துட்டோம். டெல்லி ட்ரிப்புன்னு சொல்லிட்டு கடந்த 3 நாட்களாக நம்ம வந்து ஜெய்ப்பூர் போயிருக்கோம், உத்தரப்பிரதேஷ் போயிருக்கோம், இப்படியெல்லாம் சுற்றிட்டு இன்றைக்கி தான் டெல்லிக்கு வந்திருக்கோம். இனி ஒரு 2 நாள் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். இப்போவே டைம் 4:00 ஆயிடுச்சு. எவ்வளோ கவர் பண்ண முடியும்னு எனக்கு தெரில. மழையும் மத்தியானத்துக்கு மேலே வந்துருச்சு, அதனால் பெருசாக கவர் பண்ண முடில. ஓகே, சின்னதாக டெல்லியை பற்றி சொல்லிடுவோம். டெல்லி முஸ்லீம் மன்னர்களாக இருக்கட்டும், இந்து மன்னர்களாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் சரிக்கு சமமாக ஆண்ட ஒரு பகுதி. இந்த டெல்லியை பற்றி நீங்கள் சொல்லி ஆகணும்னா, டெல்லி இன்றைக்கி மட்டும் நமக்கு தலைநகரம் கிடையாது, பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் இதுதான் தலைநகரம். ஏன் சொல்கிறேன்னா, எல்லா மன்னர்களும் இதை கைப்பற்றிட்டாலே இந்தியாவை ஹோல்ட் பண்ண மாதிரி அவங்க நினச்சாங்க. இந்த தலைநகரை நம்ம நிறைய மன்னர்கள் ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொரு பீரியட்லையும் மாற்றிருக்காங்க. அதில் எந்தெந்த மன்னர்களாக டெல்லியை தலைநகரிலிருந்து மாற்றினாங்களோ அவங்களோட ஆட்சி எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு கவிழ்ந்துருக்கு. இதுதான் உண்மை, இதுதான் வரலாறு. யார் யாரெல்லாம் டெல்லியை தலைநகராக வச்சுருக்காங்களோ அந்த இது மட்டும்தான் ரொம்ப செழிப்பாக இருந்திருக்கு. சரி, வளவளன்னு பேச வேண்டாம், ஏன்னா ஹிஸ்ட்ரி பேசுகிற சேனல் நம்மளோட இல்லை. நம்ம சுற்றி பக்கத்தான் வந்தோம், நம்ம அதையவே பண்ணுவோம். இப்போ நம்ம டெல்லியில் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஜமா மசித் வந்திருக்கோம். உங்களுக்கு தெரியுதா, இதான் ஜமா மசித். ஜமா மசித் பற்றி சொல்லணுன்னா, நம்ம டெல்லியில் இருக்கிறதுலையே மிகப்பெரிய மசூதி இது தான். இதை தான் நம்ம இன்றைக்கி போய் பார்க்க போகிறோம். டேரெக்டாகவே உள்ளே போயிடலாம், ஏன்னா நிறைய பேசி பேசி இது பண்ண வேணாம். சில முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போக பார்க்கலாம். வாங்க போகலாம். அந்த அப்படியே வானத்தோட சேர்த்து அப்படியே ஜம்மு மசித் பார்க்கறதுக்கு அப்படியே சூப்பராக இருக்கு. உங்களுக்கு ஃபுல்லாக தெரியுதா ஜம்மு மசித்? டெல்லியை ரொம்ப அழகாக மாற்றினதே முகல் மன்னர்கள் தான். அவ்வளோ நேர்த்தியாக ஒவ்வொரு இடமும் நீங்கள் ஆக்ரா எடுத்துக்குங்க, இல்லை டெல்லி எடுத்துக்கோங்க, எல்லா இடத்துலையும் அவங்க தான் செம்மையாக அதை கட்டி அதை அழகுறாக பராமரிச்சுருக்காங்க. இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டும் இதுக்காக நிறையா செலவு பண்ணி நிறையா பராமரிச்சுட்டு வராங்க. அண்டு இந்த டூரிஸ்ட் பிளேஸுக்கு நீங்கள் எந்த காசுமே கட்ட வேண்டியதில்லை, நாங்கள் டைரெக்டாகவே உள்ளே வந்துட்டோம். ஜம்மு மசீதில் க்ரௌட்ஸை மட்டும் பாருங்கள், எவ்வளோ க்ரௌட்ஸ் இருக்குன்னு. அண்ட் இன்னும் நைட்டாக அப்படியே இந்த மால்லாம் அப்படியே லைட்டிங்கில் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா இப்போ லைட்டிங் இன்னும் கொஞ்சம் டிம் ஆச்சுன்னா தான் நல்லா தெரியும். இந்த ஜம்மு மசீதிலிருந்து இன்னொரு ஃபேமஸ் என்னென்னா, ஜம்மு மசீதிலேருந்து நீங்கள் ரெட் ஃபோர்ட்டை பார்க்க முடியும். நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஜம்மு மசீதுக்குள்ளே போயிட்டு வந்துடலாம். ஓகே, இந்த ஜம்மா மசீதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிறக்காக கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஒரு குயிக்காக சின்னதாக பார்த்துடலாம் அப்படிங்கிறக்காக போய் பார்த்தேன். இதை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷாஜகான் தான் கட்டியிருக்காரு. 1656 கட்டியிருக்காரு. இதுக்கு நேர ஆப்போசிட்டில் ரெட் ஃபோர்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதையும் கட்டினதும் இதே ஷாஜகான் தான். எவ்வளோ கட்டியிருக்காருன்னு பாருங்கள். நம்ம தாஜ்மஹால் அவர் தான் கட்டினாரு. ஆக்ரா ஃபோர்ட்டுக்குள்ள ஒரு போர்ஷன் அவர் தான் கட்டினார். வெளியில் இப்போ ரெட் ஃபோர்ட்டு அவர் தான் கட்டியிருக்காரு. மேபி நம்ம ரெட் ஃபோர்ட்டுக்கு நாளைக்கு போவோம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில. பட் இந்த ஜம்மா மசீதியும் அவர் தான் கட்டியிருக்காரு. எவ்வளோ பெரிய மசீதை வந்து அவர் அழகாக கட்டி அவ்வளோ இதாக கட்டி நம்ம கொடுத்துருக்கிறாரு. உள்ளே தொழுகைக்கு போக முடியுமா என்னன்னு தெரில, போய் பார்ப்போம். இதுதான் ஜம்மா மசீதோட என்ட்ரன்ஸ் பாருங்க, எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது பாஸ். அப்படியே முன்னாடி போவோம். உங்களுக்கு அதை படிக்க முடியுதா என்னன்னு தெரில, படித்து பாருங்கள். டிக்டாக் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட் இன்சைட் த மாஸ்க்.
இதெல்லாம் நமக்கு தேவையா? இங்கே அதே மாதிரி சொல்லியிருக்காங்க, நோ டூரிஸ்ட் ஆர் அலவுட் பியாண்ட் திஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இதை பேசலாமா என்னன்னு எனக்கு தெரில, பட் ஆனால் நான் பேசியே ஆகணும். எனக்கு பேசணும்னு தோணுது, அதெல்லாம் நான் பேசுகிறேன். தப்பாக இருந்தால் தப்பாலாம் இல்லை, நான் பேசுகிற கரெக்டாக தான் எனக்கு தெரியும். இந்தியாங்கிறது வந்து முஸ்லீம் ஹிந்து அப்படிங்கிறது தனித்தனி இதாக பார்க்காதீங்க, இது எல்லாம் கலந்தது. இந்தியாக்குள்ளே எல்லாருமே இருந்திருக்காங்க, எல்லாருமே இருக்கிறோம். இன்னும் அந்த பிரித்து பிரித்து அப்படி பார்க்குறதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனம். அது எப்படி சொல்கிறது, இன்றைக்கி முகல்ஸு இல்லை முஸ்லீம்ஸ் இல்லைன்னா இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் நமக்கு இல்லை. இவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நமக்கு அழகான செல்வங்களாக அவங்களும் கொடுத்துட்டு போயிருக்காங்க, இந்துக்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாம் கலந்தது, எல்லோரும் இருந்தது தான் நம்மளுடைய இந்தியாங்கிறது. அதை பிரித்து அப்படி இப்படி பார்க்குறதெல்லாம் வந்து ஒரு முட்டாள்தனம். அவ்வளோதான் பஸ், எனக்கு தோணுது நான் சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப அது ரொம்ப இதாக இருக்குது, பிரித்து பிரித்து பார்க்குறதெல்லாம் முட்டாள்தனமாக தெரியுது. இங்கே குழந்தைகள்லாம் விளையாண்டுருக்காங்க, இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? சோளமும் மக்காச்சோளம்லாம் இருக்குது, ஃபுல்லாக தானியங்களாக இருக்குது. இது எதுக்குன்னா பறவைகளுக்காக போட்டு வச்சுருக்காங்க. ஜம்மு மசூதியில் நிறையா புறாக்கள் இருக்குது, அந்த புறாக்களுக்கான உணவாக இதை கொடுத்துட்ருக்காங்க. பட் பசங்க இப்போ வந்து விளையாண்டுருக்குறங்காட்டிக்கு புறாலாம் எதுவும் இல்லை, பசங்க வந்து விளையாண்டுருக்காங்க. அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் ஜூம் பண்ணி காட்டுறேன், சரி? உங்களுக்கு அப்படியே இந்த கேப்பில் லைட் லைட்டுங்கிறால ஒன்றும் பெருசாக தெரில, பட் அந்த பக்கம்தான் ரெட் ஃபோர்ட் இருக்கு. அங்கே குட்டியாக ஒரு ஃபோர்ட்டு மாதிரியே ஒன்று தெரியுதுல்ல பஸ், அதான் பஸ் ரெட் ஃபோர்ட்டு. இங்கேருந்து பார்க்குற மாதிரியே அதை கட்டியிருக்காங்க, அதையும் நம்ம ஷாஜகான் தான் கட்டியிருக்காரு. பயங்கரம் இல்லை? நம்ம வந்த கேட்லேயே இன்னொரு கேட்டு வழியாக வழியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ காட்ட முடியுதான்னு நான் பார்க்குறேன். நைட் லைட் ஆனால் நீ அப்படியே எல்லாமே டிம்மாக தெரியுது பாஸ். அந்த இடத்துல தான் ரெட் ஃபோர்ட் இருக்கு. இப்போ உங்களுக்கு காட்டுறல, இந்த வழியில் தான் நாங்கள் வந்தோம். இது கிட்டத்தட்ட ஒரு மார்க்கெட் மாதிரி, எங்களுக்கு வரும்போது எங்களுக்கு தெரில இது மார்க்கெட் என்னன்னு தெரில. நான் இப்போ லைட்டெல்லாம் போட்டங்காட்டி தெரியுது இது ஒரு மார்க்கெட்டு. எப்படி நாங்கள் நடந்து வந்தோன்னே தெரில, இதில் எப்படி நாங்கள் திரும்பி போவோன்னு எங்களுக்கு சுத்தமாக தெரில. அவ்வளோ க்ரௌடாக இருக்குது இத்தனைக்கு. இது மண்டே பா, செம்ம க்ரௌடாக இருக்குது பாஸ். வாவ், அவ்வளோதான் பாஸ். ரெண்டு மூணு நாளில் நிறைய இடத்துல சுற்றிட்டு கடைசியாக இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவலான இடத்துக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிட்டேன் நான். எனக்கு பர்சனலாக இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையாங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர்த்துக்கு. இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இதேமாதிரி நம்ம நிறைய இடத்துக்கு போகலாம். டாடா, பாய் பாய்.